தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சின்ன வயசுல எல்லாம் எனக்கு சளி வந்தா சரியாத்துக்கு 15 நாள் 20 நாள் கூட ஆகும். அப்படியே கரு கருன்னு இழுக்கிற மாதிரி சளி வரும். எனக்கு உடம்புக்கு சின்ன வயசுல வருதுங்கிறது கொஞ்சம் அபூர்வம். அப்படி வந்தா அது காஃப் ப்ராப்ளமா மட்டும்தான் இருக்கும். அப்படி வந்தாலும் லேஸ்ல சரியாகாது. அப்படி பல நாளா இழுத்துட்டு இருக்கிற சளி சில நேரங்கள்ல 2 நாள் 3 நாள்ல சரியாயிடும். எப்படின்னா வெத்தலைய கொஞ்சம் லேசா நெருப்புல சுட்டு அதோட தேன் மாதிரியான விஷயம் எல்லாம் கலந்து அப்படியே நெஞ்சில வைப்பாங்க. நெஞ்சு சளியை அப்படியே கருன்னு உறிஞ்சிடும். முதல் ஒரு 7-8 வயசு வரைக்கும் சளி வந்து நிறைய எனக்கு படுத்திட்டு. அப்புறம் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பாட்டி எங்க அம்மாக்கு அந்த கை வைத்தியத்தை சொன்னாங்க. அதை அம்மா அப்ளை பண்ணி பார்த்த உடனே 15-16 நாள் தாண்டியும் போகாத சளி 2-3 நாள்ல சரியாக ஆரம்பிச்சது. இந்த மாதிரியான மலரும் நினைவுகள் திடீர்னு எனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சது. அதாவது தமிழ் சித்தர்கள் 4458 விதமான நோய்களை பிரிச்சிருக்காங்க. வாதம், பித்தம், கபம், அந்த மூணு பேஸ் பண்ணி வர 4458 விதமான நோய்கள். இப்ப புதுசு புதுசா பல நோய்கள் வருது. இன்னும் கூட வருங்காலத்துல புதுசா நிறைய வரலாம், சொல்ல முடியாது. இயற்கையா உருவார நோய் பத்தாதுன்னு செயற்கையா வேற இப்ப பல நோய்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க சில விளங்காத பயிர்கள்லாம். விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் தோன்றி இருக்கிற நோய்கள், இனிமே தோன்ற போற நோய்கள், அது எல்லாமே எப்படி உருவாகும்னா அந்த 4458 நோய்களை பேஸ் பண்ணி தான் உருவாகும். அந்த மாதிரி எல்லா விதமான நோய்கள், பல லட்சம் நோய்கள், பல கோடி நோய்கள்னு எவ்வளவு நோய் இருந்தாலும் அந்த எல்லா நோய்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்கிற ஒரு பெரிய கவசம் மாதிரியான மருத்துவ முறைங்கிறது இருக்கு. ரொம்ப எளிமையான மருத்துவம். அதுக்கு இந்த வெத்தலை தான் வந்து ரொம்ப மூலமான விஷயம். வெத்தலைங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது. வெத்தலை சாப்பிடுறது கெட்ட பழக்கம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம மனசுல விதைக்கப்பட்டிருக்கு. அது வந்து மூட நம்பிக்கை. வெத்தலையோட இந்த புகையில மாதிரியான விஷயங்கள் சேர்த்துக்க கூடாது. சீவல் பாக்கினா கூட ஓகேன்னு ஏதோ சாய்ஸ்ல விட்டுறலாம், பட் அதனால உடம்பு கொண்டும் பெருசா நல்லது கிடையாது. ஆனா புகையில வெத்தலையோட சேர்த்துக்கவே கூடாது. வெறும் வெத்தலையை சாப்பிடுறதுங்கிறது நல்ல விஷயம் தான். என்னன்னா, அந்த வெத்தலைக்குள்ள கொஞ்சம் மிளகு, ஏலக்காய், கிராம்பு, அதாவது வெத்தலையில ஒரு ஏலக்காய் இல்ல 2 ஏலக்காய், அதே மாதிரி 1 கிராம்பு இல்ல 2 கிராம்பு, அதுக்கப்புறம் மிளகு ஒரு 4-5 வச்சுக்கணும். அதோட கொஞ்சம் தேனை கலந்துக்கணும்னா கலந்துக்கலாம். இல்ல பனங்கள் கண்ட பொடி பண்ணி, பனங்கள் கண்டு பொடி, நாட்டு சக்கரை, இந்த மாதிரி ஏதாவது கலந்துக்கலாம். வெத்தலையோட காம்பை கழுட்டு அப்படியே வாயில வச்சு நல்லா கடிக்கணும். கடிச்சு அப்படியே சாரம் முழுங்கணும். அப்படி ஒரு 2-3 நாள் தொடர்ந்து பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு 2 வேளைன்னு தொடர்ந்து 2-3 நாள் பண்ணலாம். இல்ல தினமும் அதை சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட் மாதிரி, டீ காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் அப்படி சாப்பிடுறதுங்கிற வழக்கத்தை கொண்டு வரலாம். அப்படி தினமும் பண்ணா நம்முடைய ஆரோக்கியம் நல்லா மேம்படும், ஜீரண சக்தி ஜாஸ்தி ஆகும். எவ்வளவு விதமான புது நோய்களா இருந்தாலும் சரி, கருப்பு, வெள்ளை, மஞ்சள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இந்த ஃபங்கஸ், புஞ்சு, அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி தோன்றின நோய்களா இருக்கட்டும். இப்ப என்னன்னா, கேரளாவை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் அழகா பிராக்டிக்கல் டெமோ காட்டினார். அவர் ஆக்சிஜன் லெவல் 96 இருந்தது, அதுவே நல்ல லெவல் தான். கிராம்பு கொஞ்ச நேரம் வாயில போட்டு மென்ட்டு, அதுக்கப்புறமா ஆக்சிமீட்டர் ஆன் பண்ணி காட்டினார், 99. ஃபியூ மினிட்ஸ்ல 3 பாயிண்ட்ஸ், 15 நிமிஷத்துல 3 பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு கிராம்ப வாயில மின்னதுல. ஆனா அப்படிலாம் பிராக்டிக்கல் டெமோ கொடுத்தாலும் நீ பேசுறது WHO ரூல் இல்ல, அதுல இல்ல, இதுல இல்லன்னு சொல்லி இந்த யூடியூப் டீம்ல இருக்காங்கல்ல சில பேர், அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்குத்தான் சம்பளமே கொடுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு இந்த மாதிரியான ஆட்களுக்கு. ஸோ நம்ம இந்த COROENA அதுக்கு இது நல்லதுன்னு டைரக்டா சொல்ல வேணாம். ஆனா சொல்லலைனாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க பாதாம், பிஸ்தா, முந்திரி, எக்ஸெட்ரா. அந்த வெத்தலையில மிளகு, ஏலக்காய், கிராம்பு எவ்வளவு போடணும், 4 இல்ல 5 மிளகு, 1 கிராம்பு இல்ல 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இல்ல 2 ஏலக்காய் வெத்தலையில போட்டு இந்த காம்பை கிள்ளி வெத்தலைய நல்லா மடிச்சுக்கணும். அதோட வேணா கொஞ்சம் தேனோ, நாட்டு சர்க்கரையோ, பனங்கள் கண்டு பொடியோ ஏதோ சேர்த்துக்கலாம். வாயில போட்டு நல்லா மென்னு முழுங்கணும் எல்லாத்தையும். இப்ப ஏலக்காய் அப்படியே கடிக்கிறது கஷ்டம்னா, அந்த 1 ஏலக்காயோ 2 ஏலக்காயோ நல்லா பொடிச்சு பவுடர் ஆக்கிக்கோங்க. மிக்சியில கூட அடிச்சு பவுடர் ஆக்கிக்கலாம், அது ஒரு ப்ராப்ளம் இல்ல. மைல்டா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே கடிச்சு முழுங்கணும், துப்ப கூடாது. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை தொடர்ந்து சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா எந்த நோயை நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டாம்.
இன்னொன்னு ஏற்கனவே கிளவேரா பத்தி நான் பேசின வீடியோ எதனால ரிமூவ் ஆச்சுன்னு உங்களுக்கு சொன்னேன். எல்லாம் இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தான். மறுபடியும் புரிஞ்சவங்க பாதாம், பிஸ்தா, முந்திரி, எக்ஸெட்ரா. சோ அதனால இப்ப நம்ம அதை விட்டுருவோம். இன்னொன்னு, இந்த மாதிரியான ஆபத்தான நேரங்கள்ல ஒரே ஒரு மருந்தை நோக்கி மட்டுமே எல்லாரும் ஓடிட்டு இருக்க கூடாது. அப்ப என்ன ஆகும், அந்த மருந்துக்கு பெரிய அளவுல டிமாண்ட்ங்கிறது வரும். கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு, மேபி எனக்கு கோவிடா இருக்குமோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் நிறைய இருக்கணும். இல்ல, ஒரு நாட்டுக்கு பிரச்சனை போர்னு வந்தா இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துற மாதிரி இந்த நேரத்துல சித்தா, ஆயுர்வேதா, அலோபதி, ஹோமியோபதி, ஜலபதி, என்னவா வேணாலும் இருக்கட்டும், பல்வேறு விதமான மருத்துவ முறைகள் எல்லாம் கூட்டு மருத்துவ முறைங்கிறத பயன்படுத்தி நம்ம இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வரத்துக்கு பாக்கணுமே வழிய, ஓ மருத்துவம் பெருசா, ஏன் மருத்துவம் பெருசா, ஓ சித்தாந்தம் பெருசா, ஏன் சித்தாந்தம் பெருசா, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஆணி என்ன பொறுத்த வரைக்கும். அதனால இருக்கிறதுல எது பெஸ்டோ, எது பிராக்டிக்கலி நல்லா ஒர்க் அவுட் ஆகுமோ அதைத்தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சும்மா என் காலில் படுற எல்லா விஷயத்தையும் நான் பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்க்காம மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டேன். அந்த வகையில இந்த வெத்தலை மருத்துவ முறை அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த மறுபடியும் வேணா இன்னொரு தடவை இந்த வீடியோ திரும்ப பாருங்க, பாக்குறப்ப உங்களுக்கு ஐடியா வரும். இன்னொன்னு, இந்த கிளவேரா கிடைக்கலனாலும் நிறைய நமக்கு ஆல்டர்னேட்டிவ் விஷயம் இருக்கு. சுவாச கோடாரின்னு ஒரு மருந்து, வெள்ளருக்கு மூக்குல இருந்து டேப்லெட்டை தயாரிக்கிறாங்க. அதை சாப்பிடுறதின் மூலமா நம்முடைய சுவாச பிரச்சனை சீராகும், நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும். இந்த பயங்கரமான நோய்கள் சிஓ, ஆர்ஓ, எதுக்கு வம்பு, அதுக்கெல்லாம் கூட இந்த சுவாச கோடாரி மாத்திரை ரொம்ப நல்லது. குறிப்பா இப்ப கோயம்புத்தூர் வந்து சென்னையை விட மோசமா போயிட்டு இருக்கு கோவிட் கேசஸ்ல. கோயம்புத்தூர் அந்த பகுதியில் இருக்கிற நண்பர்கள், அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, மற்ற மாநிலங்களை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் வச்சுக்கிற ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நாட்டு மருந்து கடைகள்ல இந்த சுவாச கோடாரி மாத்திரைங்கிறது கிடைக்கும், கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்க. மேபி கிளவேராவை விட அது கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவா இருக்கு. இந்த மாதிரி நம்மகிட்ட கைவசம்ங்கிறது நிறைய இருக்கு நம்மள சுத்தியே. சில விஷயங்கள் ரொம்ப எளிமையா இருக்கும். வெத்தலையை நம்ம இவ்வளவு நாள் சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அப்படி சாதாரணமா விடுவோமா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்போம். இப்ப கர்ப்பிணி பெண்கள் மிளகு சேர்த்துக்க கூடாதுங்கிறதுனால வெத்தலையில மிளகுக்கு பதிலாக கிராம்பு, ஏலக்காய சேர்த்து சாப்பிடலாம், அதுவும் நல்லது. இந்த மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.